ஹேய், கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க மம்மிஸ் என்கவுண்டரோட அடுத்த பார்ட்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்கிறதா இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த எபிசோடு எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, ஹீரோயின் பின்னாடி ஹீரோ போகிறாரு இல்லையா, போன உடனே ஹீரோயினை விடாமல் அவர் கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. அவங்களும் எவ்வளோ தள்ளி தள்ளி விடுறாங்க, ஆனால் வந்துட்டு அதுக்கப்புறம் இவங்களுமே கோஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. மறுநாள் காலையில் ரெண்டு பேரும் ஒரே பெட்டில் தான் தூங்கி எழுந்துக்கிறாங்க. ஹீரோயின் மட்டும் ஃபஸ்ட்டு, இவன் எதுக்காக இப்படி மாறிட்டான், ரொம்ப நல்லா தானே இருந்தான், இப்போ என்னென்னா வீட்டு வேலைக்காரையை கூட விடாமல் இந்த மாதிரி பண்ணுறானே, ஏன் இவ்வளோ கேவலமாயிட்டான் இவன் சொல்லிட்டு இவங்களுக்கு காண்டாயிடுச்சு. ஏன்னா ஹீரோயின் வந்து வேலைக்காரியாக இருக்கும் போது தானே அவன் இதெல்லாம் பண்ணான். அதனால அதுக்கப்புறம் அவங்க பார்க்கும்போது தலைக்காணியாண்ட ஒரு மொபைல் இருக்குது, அது பார்த்தா 5 வருஷத்துக்கு முன்னாடி இவன் யூஸ் பண்ணிட்டு இருந்த மொபைலை இன்னும் வச்சுட்ருக்கான். அவங்க அதை எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவனோட ஃபேஸை காட்டி லாக் அன்லாக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா சரியாக சில பாஸ்வேர்டெல்லாம் இருக்கிறதுனால சில ஆப்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ண முடியல. உடனே வந்து அவங்களோட மொபைல்க்கு எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் பண்ணிக்கிட்ட உடனே அங்கேருந்து எழுந்து கிளம்பிடுறாங்க. ஐயோ, இதுக்கு மேலே லேட் பண்ணால் ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு சொல்லி எழுந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது, ஹீரோ இன்னும் தூங்காமல் முழிச்சு தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு. இது எல்லாத்தையுமே இப்போ தான் அவர் கண்ணு திறந்து பார்க்குறாரு, மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. பார்க்குற நீ எவ்வளோ நாள் தான் என்ன தான் ப்ளே பண்ணுறேன் நானும் பார்க்குறேன் அப்படின்னு நினச்சிக்கிறாரு. நம்ம ஹீரோயின் வந்து டிசைனராக ஒரு ஆஃபீஸ் நடத்துகிறாங்க இல்லையா, அங்கேருந்து ஹீரோக்கு ஃபோன் வருது. என்னென்னு சொல்கிறாங்கன்னா, அக்ரிமெண்ட் இன்றைக்கி சைன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் கிளம்பி வாங்க அப்படின்னு. ஒன்று அப்படியா, நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நம்ம ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருக்காங்க, அக்ரிமெண்ட்டில் என்னென்னலாம் போடலாம், என்ன மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் போட்டு சைன் வாங்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ உள்ளே வராரு. உள்ளே வரும்போதே இவங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் உட்காந்துருக்கிறத பார்த்த உடனே அவனுக்கு வந்து பயங்கர ஜெலஸ் ஆகிடுது. டிஸ்பிளே பண்ணுற மாதிரி சேரை பிடிச்சி டர்ன்னு இழுக்கிறான். உடனே இவங்க ரெண்டு பேரும் அப்படியே பார்க்குறாங்க, வேணும்னே இவன் பண்ணுறான்னு இவளுக்கே தெரியுது. இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, டைவர்ஸை பற்றி எதுவுமே பேசாமல் உங்கள் குரூப் சம்மந்தப்பட்ட எல்லா டிசிஷனும் நான் தான் எடுப்பேன், டிசைன்ஸ் வந்து நான் தான் ஃபைனலைஸ் பண்ணுவேன், மாடல்ஸை நான் தான் ஃபைனலைஸ் பண்ணுவேன், எல்லாமே நான் தான் பண்ணுவேன்ற மாதிரி ஆல்மோஸ்ட் கேட்டுடுறா. எல்லாத்துக்குமே ஹீரோ வந்து ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இவளுக்கே புரியல, என்னடா இவன் எல்லாத்துக்கும் ஈஸியாக ஓகேன்னு சொல்கிறானேன்ட்டு. ஹீரோ கேட்குறான், இன்னும் இருக்கா இல்லை அவ்வளோதான், அதையும் சொல்லிடுங்க அப்படின்னு. உடனே இன்னும் இருக்குது, இல்லை நான் வந்து இதுக்கப்புறம் எனக்கு தோணுச்சு எப்பனாலும் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோ பார்த்தா அதுக்கும் ஓகே சொல்லிடுறான், இவன் எவ்வளோ அடிச்சாலும் தாங்குறானுன்ற மாதிரி ஃபீல் ஆயிடுது அவளுக்கே. ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து க்ளோஸாக உட்காந்து எதோ பேசிட்டு இருக்கான், இது கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம் சொல்லும் போது ஹீரோ கரெக்டாக ஓட்டக்கண்ணில் பார்க்குறாரு. இவன் ஏன்டா இவ்வளோ க்ளோஸ்அப்ல உட்காந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வேணுனே அவர் ஃபைல எடுத்துட்டு போயிட்டு அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் பூந்து டேபிளில் ஃபைல வைக்கிறாரு. இதை பாரு, இந்த ஒரு இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு காண்டாய் அங்கேருந்து எழுந்து போயிடுறா ஃப்ரெண்டு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தானே அது ஒரு பெரிய விஷயம், அது எப்போ என்ன சரி பண்ணிக்கலாம், இதுக்கு அப்படி டென்ஷன் ஆகும் அப்படின்னு கேட்குறான் ஹீரோயின். நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே கொஞ்சம் காண்டாகிற மாதிரி தான் காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கும் போது. சரி வா, இப்போவே போய் அதெல்லாம் சரி பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு ஹீரோ கூப்பிட்றாரு. அதுக்கு உடனே வந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா, நான் வரேன், நம்ம ரெண்டு பேரும் போய் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கூட சொல்கிறான். உடனே ஹீரோ சொல்கிறான், நீ கிளைண்ட்டு கூட தான் வரணும், நான் உன்னோட கிளைண்ட்டு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்புறம் தான், பிஸ்னஸ்னு வந்தால் கிளைண்ட்டு தான் முக்கியம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். உடனே இவனுங்க ரெண்டு பேரும் மாறி மாறி என் கூட தான் வரணும், என் கூட தான் வரணும்னு இருக்கிறானுங்க கையை பிடிச்சி. உடனே ஹீரோயின் சொல்கிறாங்க, நீ இப்போ நான் வந்து என் ஃப்ரெண்டு கூடயே வரேன் அப்படின்னு ஹீரோ அமுச்சு வச்சிடறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேட்குறான், எதனால நீ இப்போ டைவர்ஸை வந்து ப்ரெஷர் பண்ணி கேட்கல அவன்கிட்ட, இதுதானே நமக்கு சான்ஸ் அப்படின்னு கேட்கும் போது இவ சொல்கிறான், பிஸ்னஸை பிஸ்னஸாக பார்ப்போம், இப்போதைக்கு எனக்கு ஒரே கோல் என்னென்னா அவனோட பிஸ்னஸை டோட்டலாக அழிக்கணும், நான் என்னெல்லாம் எழுந்தனோ அதெல்லாம் திருப்பி எடுக்கணும் அவங்கக்கிட்ட இருந்து, இதுதான் இப்போதைக்கு என்னோட கோல், மற்றபடி டைவர்ஸ் எல்லாம் நான் அப்புறமா யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். இவனுக்கு ஏதோ மாதிரி டவுட்டாக இருக்குது. ஹீரோ வந்து சில ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காரு, அது என்ன ஃபோட்டோஸு ஏதுன்னு நமக்கு இன்னும் கிளியராக காட்டலை. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து செக்ரட்டரி கிட்டே கொடுத்து இது ஒரிஜினலான்ட்டு வெரிஃபை பண்ண அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. உடனே லேப்டாப்பை எடுத்து வச்சு ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா, அவள் கிளீனிங் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான்னா, ஹீரோயின் சில ஆப் எல்லாம் வந்து அவங்களோட மொபைலுக்கு ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ண முடியுதா பாரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து காட்டுறான் லேப்டாப்பில். அப்போ அதில் என்ன மாதிரி மெசேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை வெறுப்பாக பேசுனா மதியம், அவள் குழந்தை பெற்றுக்கிறதுல எனக்கு இஷ்டமே இல்லை, கல்யாணம் பண்ண ஒன்று குழந்தை பெற்றுக்கணும்னு அவள் ஆசைப்படுறா, அது மட்டும் இல்லாமல் எங்கேயோ கடந்த அவளுக்கும் எனக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, அவளை கொண்டு வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதே தப்பாக போச்சு, எனக்கு அவளை பிடிக்கல அப்படின்ற மாதிரிலாம் அவர் சேட் பண்ணியிருக்காரு யார் கூடயோ. அதெல்லாம் இப்போ பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்போ இவனும் சேர்ந்து தான் எல்லாமே பண்ணியிருப்பானோ அப்படின்ட்டு டவுட் வந்துடுது. உடனே ஃப்ரெண்டு லேப்டாப்பை பிடுங்கிக்கிட்டு போதும், நீ பார்த்தது நான் காமிச்சிருக்கக்கூடாது உனக்குன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுகிறான். எனக்கு என்ன
எனக்கும் இவன் மேலதான் டவுட்டா இருக்கு. வேற யாருக்குன்னா இவன் மேல டவுட்டா இருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றா, இல்ல இல்ல நான் லக்கி, இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சு இவன் எவ்வளவு கேவலமானவன் எனக்கு தெரியப்படுத்தின பத்தியா, அதுக்கு நான் லக்கி தான், நீ கவலைப்படாத, இதுக்கப்புறம் அவன் மட்டும் இல்ல அவன் குடும்பம் எல்லாத்தையும் நான் ஒரு வழி பண்ணாம விடமாட்டேன், எனக்கு ஆன அந்த குழந்தை யாருதுன்னு மட்டும் கண்டுபிடிச்சு சொல்லு அப்படின்றா. ஹீரோயின் ஹீரோ இல்லாத நேரத்துல அவங்க வேலைக்காரியா இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போயிட்டு அவனோட ரூம்ல இருக்க லாக்கரை ஓபன் பண்ண பாக்குறாங்க. அதுக்கப்புறமா ஓபன் பண்ணிடுறாங்க. பண்ண உடனே பார்த்தா இவங்களோட டிசைன்ஸ் எல்லாம் நிறைய அதுல இருக்கு. அதெல்லாம் செக் பண்ணிட்டு எடுத்துட்டு கிளம்புறாங்க. அப்ப அவங்க மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, இன்னைக்கு மே 20, இது வந்து உனக்கு சாதாரண நாள் கிடையாது, நம்ம கல்யாணம் ஆச்சு, அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த மே 20 நம்ம குழந்தை பிறந்தது, அன்னைக்கே அந்த குழந்தை இறந்தது, இதுல நீ எதை செலிப்ரேட் பண்றேன்னு நான் இன்னைக்கு பாக்குறேன் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. கரெக்டா பார்த்தா ஹீரோவும் உள்ள வர சவுண்ட் கேட்டு இந்த கிளாஸ்லயே அவங்க அப்படியே மறைஞ்சு நின்னுக்கிறாங்க. அவங்களோட ட்ரெஸ் மட்டும் கொஞ்சமா வெளியிலயே மாட்டிக்குது. அப்ப ஹீரோவும் செக்ரட்டரியும் உள்ள பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ குழந்தைய பத்தி கேட்டுட்டு இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்கான் ஹேன் அப்படின்னு கேட்கும்போது செக்ரட்டரி சொல்றாரு, அவனுக்கு வந்து மிஸ் யுன்னு வந்து அவனோட பர்த்டே பார்ட்டிக்கு கூப்பிட்டா மட்டும்தான் வெளியில வருவேன்னு சொல்லிட்டு ரூம்குள்ளேயே இருக்கான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உடனே இவர் சொல்றாரு, அப்படியா, இன்னும் ஏன் கூப்பிட சொல்றான், இவன் ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டான் அப்படின்னு பேசிக்கிட்டே அவர் பார்க்கும்போது கிளாசட்ல அந்த வேலைக்காரங்க ட்ரெஸ்ஸை பார்த்து கண்டுபிடிச்சிடுறாரு, உள்ளதான் அவன் இருக்கான்னு சொல்லிட்டு. உடனே அவன் கண்டுபிடிச்ச உடனே அந்த ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்து பாக்குறான். அப்ப வரமாட்டேக்குது அப்படின்னு உடனே ஓகே கன்ஃபார்மே ஆயிடுச்சு, அவன் உள்ளதான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன சொல்றான்னா, செக்ரட்டரி கிட்ட இன்னும் தானே கூப்பிடணும், கண்டிப்பா நான் கூப்பிடுறேன்னு சொல்லு, இங்க நின்று நான் அதை சொல்றேன், இன்னும் நான் இப்பவே போன் பண்ணி கூப்பிடுறேன், இன்வைட் பண்றேன் பர்த்டே பார்ட்டிக்கு, ஓகேயா, போய் அவனை சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அங்க நின்றுட்டு அவளோட மொபைல் நம்பர் கால் பண்றான், உள்ளே வந்து வைப்ரேட் ஆகுது. உடனே அவன் பாக்குறான், பார்த்த உடனே அவனுக்கு அந்த வைப்ரேஷன் சவுண்ட் மட்டும் கேக்குது. சைலண்டா அங்க இருந்து அவன் போயிடுறான். ஆனா அங்க இருந்து போன உடனே ஹீரோயின் வெளியில வர, வந்த உடனே அவன் என்ன யோசிக்கிறானா, அவன் கூப்பிட்ட உடனே கண்டிப்பா வரேன்னு ஒத்துக்கணும், இந்த சான்ஸை வச்சு எப்படியாவது அந்த குழந்தைய பத்தி ஏதாவது கிடைக்குதான்னு நம்ம இங்க சர்ச் பண்ணி பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ஈவினிங் பர்த்டே பார்ட்டியும் ஸ்டார்ட் ஆயிடுது. அப்ப வந்து மியாமி என்ன பண்றானா, ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து ஆனுக்கு கொடுக்குறா, நான் உனக்காக கேம்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், இதா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லும் போது அந்த குழந்தை சொல்றான், கேம்ஸ் விளையாடிக்கிட்டே இருக்க கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்காரு, எனக்கு ஒன்றும் தேவையில்லை போ அப்படிங்கிறா. சரி ஓகே கேக்க கட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும் போது, நான் கெஸ்ட் வர சொல்லியிருக்கேன், அவங்க வந்தா தான் நான் கேக் கட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லுது. உடனே ஹீரோ இன்னும் செம சூப்பரா வரா, ஹீரோ அப்படியே வாயை பிளந்து பாத்துட்டு இருக்காரு. ஆன் உடனே ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறான். உடனே அவ இப்ப வந்து கிஃப்ட் கொடுக்குறா, அது மட்டும் அந்த குழந்தை ஆசையா வாங்கிக்கிது, கேம் தாமா நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு அவ சொல்றா. ஐயோ இது வரைக்கும் இந்த மாதிரி கிஃப்ட் எனக்கு யாருமே கொடுத்தது இல்ல ஆன்டி, ரொம்ப நல்லா இருக்கு, இதுதான் எனக்கு வந்து கிடைச்சதுலயே சூப்பர் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லாத பேச்செல்லாம் பேசுது. மியாமி மனசுக்குள்ள திட்டிக்கிறாட, நாயே நான் வாங்கிட்டு வந்து கொடுத்த கேம தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவள்கிட்ட மட்டும் வாங்கி பிடிச்சி வச்சிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி உடனே மறுபடியும் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான், நானும் உனக்கு கேம் தாப்பா வாங்கிட்டு வந்திருக்கேன், இதையும் வச்சு விளையாடு அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு தான் கிஃப்ட் ஆல்ரெடி கிடைச்சிருச்சு இல்ல, அதை அங்கிள் கிட்ட கொடுங்க, அங்கிள் வேற யாருன்னா குழந்தைக்கு கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு சம்ம மொக்க பண்ணுது. மியாமி உடனே கத்துறா, நீ எதுக்கிட்ட இங்க வந்த உன்ன யார் கூப்பிட்டா அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ சொல்றான், நான் தான் கூப்பிட்டேன், குழந்தை ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு ஹீரோ சமாதானப்படுத்துறான். இருந்தாலும் அவங்க அம்மாவுமே காண்டாயி கத்திட்டு இருக்காங்க, இவ இருந்தா நானே இங்க இருக்க மாட்டேன், மரியாதையை அவளை இங்க இருந்து அனுப்பு அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாள் சைலண்டா இருங்க, அவனோட சந்தோஷத்துக்காக பண்றது தப்பு கிடையாது அப்படின்னு சொன்னாலும் அவங்க அம்மா கேட்காம கத்திட்டே இருக்கு. உடனே அந்த குட்டி பையன் வந்து செக்ரட்டரி காதுல ஏதோ சொல்றான். அதுக்கப்புறம் செக்ரட்டரி எழுந்து சொல்றாரு, அவங்க அம்மாவும் அப்பாவும் கேக் கட் பண்ணா மட்டும்தான் அவன் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவானா அப்படின்னு சொல்லும் போது, அது யாருன்னா ஹீரோவையும் ஹீரோயினும் தான் அப்படி சொல்றான் அவன். உடனே வந்துட்டு அவங்க பாட்டி கூப்பிடுறாங்க, இங்க வாடா தங்கம், தங்கம் இந்த மாதிரி ரோட்ல போறவளெல்லாம் கூப்பிட்டு கேக் கட் பண்ண சொல்லக்கூடாது, உனக்கு அம்மா வந்துட்டு மியாமி தான், இனிமே உனக்கு அம்மா அப்பா கூட சேர்ந்து மியாமி தான் கேக்கை கட் பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு தேவை கிடையாது, எனக்கு வந்து யூன் ஆன்டி தான் கட் பண்ணணும் அப்பா கூட சேர்ந்து அப்படின்னு சொல்லி அழு. அவங்க எவ்வளவு சமாதானப்படுத்தி அவன் சமாதானம் ஆகவே இல்லை. உடனே ஹீரோவே சொல்லிடுறாரு, அவன் தான் அந்த அளவு பிடிவாதமா இருக்கான் இல்லையா, இதுல என்ன இருக்கு, பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்றாரு. ரெண்டு பேரும் கேக் கட் பண்றதுக்காக போறாங்க. உடனே இப்ப செம்ம காண்டாயி வந்து அந்த கத்திய புடுங்கி கடைசிடுறா. அங்க கிளாஸ்ல வந்து ஜூஸ் வச்சிருக்காங்க, அந்த ஜூஸை எடுத்து ஹீரோயின் ட்ரெஸ் பூராவுமே ஊத்தி விட்டுறா. ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேக்குற, வேற ஏதாவது ட்ரெஸ் கிடைக்குமா, இது ஜூஸ்னால ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது ட்ரெஸ் அப்படின்னு கேக்குறான். இங்க வந்து என் பையன் மட்டும்தான் இருக்கான், ஸோ அதனால உனக்கு எந்த பொண்ணுங்க போட்டுக்கிற ட்ரெஸ்ஸும் இங்கே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மா சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு மையாமி சொல்றா, இங்கே சர்வன் போட்ட ட்ரெஸ் எல்லாம் இருக்கும், அதை எடுத்துட்டு வந்து கொடுங்க, இவளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி செக்ரட்டரி கிட்ட சொல்லிட்டு இருக்கா. உடனே குட்டி பையன், நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், அங்கே நிறைய ட்ரெஸ் இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறான். இந்த ரூம் தான் போங்க ஆன்டி அப்படின்னு சொல்றான். அதுக்கு வந்து ஹீரோயின் கேட்குறா, இந்த ரூம்ல யாரும் போகவே கூடாதுன்னு சொல்லியிருக்காரு உங்க அப்பா அப்படின்னும் போது, இல்லை இல்லை நீங்க போங்க, இங்க நிறைய அழகழகான ட்ரெஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுது அந்த குழந்தை. அவளும் அப்படியே பொறுமையா வந்துட்டு உள்ள போய் ஒன்னொன்னா பாத்துட்டு இருக்கான். அங்க பார்த்தா வந்துட்டு குட்டி பாப்பாவோட விளையாட்டு பொருள், குட்டி பாப்பாவோட பழைய திங்ஸ், அதெல்லாம் தான் அங்க இருக்கு.
அப்போ அவள் பார்க்கும் போது யோசிக்கிறான், இவன் பிறந்தப்ப மெயின்டைன் பண்ண எந்த பொருளுமே இல்லை, அதாவது தொட்டு இல்லை அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, சின்ன குழந்தை இது அதெல்லாம் தூக்கி போட மாட்டாங்க இல்லையா, அதெல்லாம் எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து பெரிய குழந்தையோட திங்ஸாக தான் இருக்கீங்க, அப்போனா உண்மையாகவே இவனை அடாப்ட் பண்ணி தான் வளர்க்குறாங்களா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அங்கே பார்க்கும் போது ஒரு ஆர்டின் பாக்ஸில் வந்து அவர் இன்னமும் வெட்டிங் ரிங் ரெண்டையும் பத்திரமாவே வச்சுட்டு இருக்காரு ஹீரோ. அதை தான் இவ திறந்து பார்த்த உடனே கொஞ்சம் சென்டிமெண்ட் ஆயிடுறா, இவன் எதுக்காக இதை இன்னும் வச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அவளோட வெட்டிங் ட்ரெஸ்ஸுமே அங்கே போட்டு வச்சிருக்கு. சரி ஓகே, வெட்டிங் ட்ரெஸ்ஸே மாட்டிக்கலாம்னு சொல்லிட்டு கரெக்டாக அவள் ட்ரெஸ்ஸை கட்டிகிட்டே இருக்கா, ஹீரோ டக்குன்னு உள்ள கதை திறந்துட்டு வந்துடுறாரு. ரெண்டு பேருமே ஷாக் ஆயிடுறாங்க, ஐயோ எதுக்கு வந்த நீ அப்படின்ட்டு. இல்லை உனக்கு எதனா ட்ரெஸ்ஸு கிடைச்சிதா இல்லையான்னு பார்க்க தான் வந்தேன் நான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். அந்த டைமுக்கு அங்கே செக்ரட்டரி வர சவுண்டு கேட்குது. உடனே வேக வேகமாக இவளை பிடிச்சி இழுத்துட்டு கொண்டு போயிட்டு அந்த கட்டிலுக்கு பேக் சைடில் இருக்கிற எடுத்து அந்த ஒளியை வைக்கிறான். அவனும் ஒளிஞ்சிக்கிறான். இதை கேட்குறாட்டி எதுக்காக ஒளியை வைக்கிற அப்படின்னு உடனே சைலண்ட்டாக இருவன். என்னோட செக்ரட்டரி பற்றி உனக்கு தெரியாது, எங்கள் அம்மா கிட்டேயும் அவகிட்டையும் இல்லாத போல அதெல்லாம் போட்டு கொடுத்துருவான், அவங்க ரெண்டு பேரும் எப்படி இருந்தாங்க தெரியுமா உள்ள அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஃபுல்லாக காசப்ஸ் பரவிடும், எனக்கு ஒரே டென்ஷன் ஆகிடும், நீங்கள் கம்முன்னு சைலண்ட்டாக இங்கேயே அப்படின்ற இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு. இது என்ன கேட்குறானா, நீங்கள் ஆனை எப்போ தத்தெடுத்தீங்க, அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இவன் சொல்கிறான், நான் எதுக்கு அதெல்லாம் உனக்கு காட்டணும், அது காமிச்சு எனக்கு என்ன வரப்போகுது இல்லை உனக்கு என்ன வரப்போகுது, உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு அப்படின்றான். ஏன்னா அவன் வந்து என்னை அம்மா அம்மானு சொல்கிறான், அது எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது, எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னும் போது, ஓ அதுவா, அவன் எங்கள் வீட்டில் வேலை செய்கிற பொம்பளையை கூட அம்மானு தான் கூப்பிடுவான், அது தெரியுமா அவனுக்கு அப்படின்னு இவன் கலாய்க்கிறான். காலையே எட்டி ஒரு உதவி ஒதுக்கிறான், அவனால் கத்தவும் முடியல கதறவும் முடியலன்ற மாதிரி. இப்போ தான் செக்ரட்டரி உள்ளெல்லாம் வந்து தேடுறான், எதுக்கு இந்த ரூம் திறந்துருக்கு, அவங்க ரெண்டு பேரும் எங்கே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி பையன் தான் இந்த ரூமை திறந்து போட்டிருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு கதை சாத்திட்டு போயிடறான். ஹீரோயின் ட்ரெஸ்ஸு கொஞ்சம் சரியில்லைன்னு உடனே ஹீரோ அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அடிச்சு பைத்தியம் எங்கடா பார்க்குறேன்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விடுறான். ஏய் நீ பண்ணுறது எப்படி இருக்கு தெரியுமா, நான் என்ன உன்னை ரேப் பண்ண வந்த மாதிரி நீ ரியாக்ட் பண்ணுற, இதெல்லாம் உனக்கே ஓவர் இல்லையா அப்படின்னு இவன் கேட்குறான். வெளியில் மியாமி வந்து அவங்க அம்மா கிட்ட புலம்பிட்டு இருக்கான், நீங்கள் பார்த்தீங்களா ஜெங் வந்து என்னை பார்க்கவே மாட்டான், இப்போல்லாம் இவனை எப்படிடா சரி பண்ணுறதுனே எனக்கு தெரியல, எல்லாம் இந்த யுன்னால தான் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ ஹீரோ அந்த இடத்துக்கு அங்கே வரான். அப்போ வந்து அவங்க அம்மா கேட்குறாங்க, ஒன்று அவன் இங்கே இருக்கணும் இல்லை நான் இருக்கணும், நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க பையன்கிட்ட கேட்கும் போது அவன் எதாக இருந்தாலும் தயவு செஞ்சு இதுக்கப்புறமா பேசலாம், குழந்தையோட பர்த்டே கெடுக்காதீங்க அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். அவன் அந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உள்ளே வரா, உள்ளே வந்த உடனே இவளுங்க ரெண்டு பேருக்கும் வயிறு எரியுது, ஹீரோ சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்கான். அவங்க அம்மாவும் மயமியும் ரெண்டு பேருமே கோபமாக எழுந்து அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க மூணு பேருமே சேர்ந்து கேக்கெல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைகிட்ட இவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க அன்னைக்கு பூரா. அப்போ உடனே ஹீரோயின் சொல்கிற, டைம் ஆயிடுச்சுப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த குட்டி பையன் சொல்லுது, ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்காக இன்னைக்கு ஒரே ஒரு நாள் இருந்துட்டு போங்களேன் இன்னைக்கு அப்படின்னு கேட்குது. உடனே அவளுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அவளும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. ஹீரோவும் உடனே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். நைட்டு அவங்க ரெண்டு பேரையும் உட்கார வச்சு நடுவில் படுத்துக்குது அந்த குழந்தை. அப்போ வந்து இவ சிண்டரெல்லா கதை சொல்லிட்டு இருக்கா. சிண்டரெல்லா கதை சொல்லி முடிச்ச உடனே நீ தூங்குப்பா ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. உடனே இவன் என்ன பண்ணுறானா, அந்த அவளோட கையை எடுத்து ஹீரோவோட கையில் கொடுத்துட்டு, அப்பா சிண்ட்ரெல்லாவை எப்பயுமே இனிமேல் போக விட்டுடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டே தூங்கிடுறான். ஸோ இதோட இந்த பாட்டு முடிஞ்சிருச்சு. அடுத்த பாட்டில் என்ன ஆகுதுன்ட்டு இன்னைக்கு ஈவினிங் முடிஞ்சால் பார்க்கலாம், இல்லைனா நாளைக்கு காலையிலேயே கன்ஃபார்மாக போட்டுடுவேன். என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குது என்னன்ட்டு நீங்கள் ஏதாவது கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பூஸ்ட் குடிச்ச மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு மறக்காமல் கதை கேட்க வந்துடுங்க, நானும் மறக்காமல் கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.